வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ் இந்த உலகத்தில இருக்க எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு பல முக்கிய காரணிகள் ஆதாரமாயிருக்கு அவைகள்ல ஒண்ணு ஒரு வருடத்துல ஏற்படும் நான்கு பருவங்கள் இவை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையில முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லலாம் இந்த பருவ காலங்கள்ல ஒண்ணு தடைப்பட்டாலுமே அது பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கான்னா கண்டிப்பா நடந்திருக்கு அதுவும் ஒரு வருடம் பூராவுமே இதனால பாதிப்புகள் தொடர்ந்து அது என்ன மாதிரியான பாதிப்பு எப்போ ஏற்பட்டுச்சுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறாம் ஆண்டு உணவு தானிய உற்பத்திக்கு கோடை காலத்தை மட்டுமே நம்பியிருப்பவை ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகள் ஆனா அந்த ஆண்டு வரவேண்டிய கோடை காலம் எதிர்பார்த்த மாதிரி அமையாததால ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகள் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்துச்சு அப்படி என்ன பிரச்சனைன்னு பார்ப்பதற்கு முன்னாடி இதற்கான காரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் கோடை காலம் தடைபட்டதற்கான காரணம் இந்தோனேஷியாவில் இருக்க மவுண்ட் டம்போரான்ற ஒரு எரிமலை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டின் ஏப்ரல் ஐந்தாம் தேதி டம்போரா எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு நீடித்த இந்த எரிமலை வெடிப்பு இதுவரைக்கும் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய வெடிப்புகள்ல உண்ணாவும் பார்க்கப்படுது இந்த வெடிப்பின் காரணமா அந்த எரிமலைக்கு பக்கத்தில் வாழ்ந்த மக்கள் பலரும் இறந்து போனாங்கன்றது ஒரு வருத்தமான விஷயம் இப்படி டம்போரா எரிமலை வெடித்து கொண்டிருந்த காலகட்டத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாத மிக அதிக அளவிலான எரிமலை சாம்பலானது வெளிவந்திருக்கு ஒரு இந்த எரிமலைக்கு பக்க இருந்த பல நகரங்கள்ல ஒரு வீடு உயரத்துக்கு எரிமலை சாம்பல் நிரம்பி இருந்துச்சான் இப்படி தொடர்ந்து நான்கு மாதங்கள் இந்த எரிமலை சாம்பல் வளிமண்டலத்துல கலந்ததன் விளைவா மிகப்பெரிய காலநிலை மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சது சாம்பல் துகள்கள் வளிமண்டலத்தில் நிரம்பியதன் காரணமா சூரிய ஒளி பூமியை அடைவதுல தடை ஏற்பட்டுச்சு இது நடக்க ஆரம்பிச்ச சில மாதங்களுக்குள்ள குளோபல் டெம்பரேச்சர் சொல்லப்படக்கூடிய உலக வெப்பநிலை மூணு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கீழறங்கி அதிக குளிர்ச்சி உண்டாக காரணமா அமைஞ்சுதான் இதோட செயின் ரியாக்ஷனை தான் ஐரோப்பாவும் வட அமெரிக்க நாடுகளும் எதிர்கொண்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு இந்த டம்போரா எரிமலை வெடித்ததன் காரணமா தான் இந்த நாடுகளில் கோடை காலமும் தடைப்பட்டுச்சு இதன் விளைவா பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அதை பத்தி இப்போ பார்க்கலாம் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகள்ல சூரிய ஒளி விழும் சதவீதம் குறைந்ததன் காரணமா பயிர்கள் எதுவும் வளர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது தாவரங்களை பயிர் செஞ்சாலும் அவை போதுமான சூரிய ஒளி இல்லாததன் காரணமா கருகி போயிடும் இல்லனா அதீத குளிரின் காரணமா உரைஞ்சு போக ஆரம்பிச்சது இதன் காரணமா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு இந்த நாடுகள்ல தொண்ணூறு சதவீதம் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டுச்சான் இதனால இப்போ என்ன விலைக்கு உணவுப் பொருட்களை விற்கிறாங்களோ இதே விலைக்கு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வித்தாங்களாம் பொருளாதார ரீதியாவும் இந்த நிகழ்வு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு ஆனா இதுல ஒரு ஆறுதலான விஷயம்னு பார்க்கும் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல ஆயிரத்தி எண்ணூற்று பதினேழாம் ஆண்டு பருவநிலை மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பி இருக்கு இருந்தாலும் இந்த டம்போரா எரிமலை வெடிப்புனால ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகள்னு மட்டும் இல்லாம இந்தியா சீனா போன்ற நாடுகளுமே பாதிப்படைஞ்சு எதிர்பாராத வெள்ளம் மற்றும் வறட்சியின் காரணமா ஏகப்பட்ட பிரச்சனைகளும் அப்போ நடந்திருக்கு சொல்ல ஒட்டுமொத்த உலகமுமே இந்த ஒரு எரிமலையால பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் இப்படி ஒரு நிலை மறுபடியும் ஏற்படுமான்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல சமீப காலமா அதிகமாயிட்டு வர்ற புவி வெப்பநிலை இதே மாதிரி அதிகரிச்சு வந்தா பல ஆபத்துகளை நாம சந்திக்கத்தான் போறோம் அதுவும் நம்மளோட வாழ்நாள்லயே இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணத்தை சொல்லணும்னா அமெரிக்காவில இருக்க எல்லோ ஸ்டோன் சூப்பர் வால்கனோவ சொல்லலாம் ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி கிட்டத்தட்ட இது வெடிக்க இன்னும் ஆயிரம் வருடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா சமீபத்துல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி இன்னும் ஒரு நூற்றாண்டுக்குள்ளேயே இந்த சூப்பர் வால்கனோ வெடிக்க வாய்ப்பு அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த எல்லோஸ்டோன் சூப்பர் வேல்கணோன்னு மட்டும் இல்லாம ஐஸ்லாண்டின் பர்டர் பூங்கா எரிமலை இந்தோனேஷியாவில் இருக்க பாலி எரிமலைன்னு பல எரிமலைகள் எப்போ வேணா வெடிக்கலான்ற ஸ்டேஜ்ல இருக்கு எல்லோஸ்டோன் மாதிரி இவையெல்லாம் சூப்பர் சூப்பர்வால்கனோ இல்லைனாலும் இவை வெடிக்கும் போது கண்டிப்பா ஒரு சின்ன தாக்கத்தையாவது இந்த உலகம் எதிர்கொள்ள தான் போகுது இதையெல்லாம் தாண்டி நாம எல்லாருமே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு ஏற்பட்ட நிகழ்வின் போது சொல்லிக் கொள்ளும்படியா அவ்வளோ ஜனத்தொகை பூமியில வாழ்ந்திருக்க வாய்ப்பில்லை இதன் காரணமாக கூட அப்ப வந்து அந்த சூழ்நிலையை எப்படியோ சமாளிச்சு வெளியே வந்துட்டாங்க ஆனா எழுநூத்தி ஐம்பது கோடியை தாண்டி போயிட்டு இருக்க மிகப்பெரிய ஜனத்தொகை வாழக்கூடிய தற்போதைய சூழ்நிலையில இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டா சில வாரங்களுக்குள்ளாகவே மிகப்பெரிய அழிவு ஏற்படும் மட்டும் சந்தேகம் இல்லாத ஒண்ணு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லை கணையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ